என்ன பண்றீங்க? வீட்டுக்கு வாங்க. அப்பா வருத்தப்படுவாரு. தம்பி உங்களை தான். வாங்க தம்பி போலாம். வாங்க தம்பி, பிடிவாதம் பிடிக்காதீங்க. சொன்ன கேளுங்க. அந்த கொலைகாரன் வீட்டுக்கு நான் வரல. அப்பாவை பத்தி அப்படி சொல்லாத. அவர் ரொம்ப நல்லவர். அவரை பத்தி உனக்கு தெரியாது. உனக்கு தெரியும்ல. அப்ப நீ போ. நான் வரல தம்பி. மறுபடியும் சொல்றேன், யாருன்னு தெரியாத ஒரு தெருப்பொறுக்கி பொண்ணுக்காக அப்பாவை பகச்சிக்காதீங்க. ஏ வேலைக்காரன் நாயே, நாங்க வந்தா நீ உயிரோட இருக்க மாட்டே. உன் முதலாளியும் உயிரோட இருக்க மாட்டாரு. என்ன பாக்குற? போடா. ஹலோ சொல்லுங்க. சுகுமார் தானே? ஆமா. உங்க பையனை ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்கேன். என்னாச்சு? நேர்ல வாங்க சொல்றேன். எந்த ஹாஸ்பிடல்? விஜய லட்சுமி ஹாஸ்பிடல். நீங்க இமிடியேட் ஹாஸ்பிடல் போங்க. என்னங்க? ஒண்ணும் இல்ல, நான் பேசிட்டு வரேன். நாகராஜ், போன் எடுக்க எவ்வளவு நேரம்? தூங்கிட்டேன். தம்பி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. நானும் அம்மாவும் ஹாஸ்பிட்டல் போகிறோம். நீ ஸ்டேஷனுக்கு போய் தம்பியை காப்பாற்றினவனை பார்த்து அவனை யார் அடித்தாங்கன்னு விசாரித்து எனக்கு உடனே ஃபோன் பண்ணு. நான் வரேன். சரிங்க ஐயா. சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். இப்ப இருக்கிற நிலையில என்னால எதையும் கெஸ் பண்ண முடியாது. முதல்ல என் பையன் கண்மொழிக்கட்டும். அது வரைக்கும் அந்த நாகராஜ் மேல டவுட் இருக்குன்னு சொன்னால இப்போ உங்க பையனை அடிச்சு போட்டது அவன் தான். சாரி இன்ஸ்பெக்டர், ப்ளீஸ். என்ன மனுஷங்க யோகா. வாங்க. ஓகே சார். சார் ஜெயக்குமார் மகன் அப்பா மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். அப்பா வேலைக்காரனை காப்பாற்ற நினைக்கிறான். என்னங்க குடும்பம் இதெல்லாம்? சார் பெரிய இடங்கள்ல இப்படி தான் சார் நடந்துக்கிட்டு இருக்கு. கொடுத்த துப்பு சரிதானே? ஏய் துப்பு கொடுத்தா அடிச்சு வரதே அவனை. ஏய் போடா போடா. உண்மையை சொன்னா உதைக்கிறாங்களே. நான் ஏரி மீனை பிடிக்கிறவன். அவன் என் கையில சிக்கனா சார். உங்க சனுக்கு கான்ஷியஸ் வந்துருச்சு. உள்ள போய் பாருங்க. சார் நம்ம ஸ்டேஷன் லிமிட்டுக்குள்ள மறுபடியும் ஒரு டெட் பாடி. அவனுக்கு ஒரு 30 வயசு இருக்கு சார். முகமெல்லாம் செதஞ்சிருக்கு சார். ஆ ஓகே சார். Body of responsibility. It is clear, Nalla Thari.